பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி தேர்வு முறையிலிருந்து 400 பேருக்கு விலக்கு கேட்டு தொடரப்பட்ட வழக்குக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, இது குறித்த விவரங்களை வழங்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியர் திரு ஆர் மகாதேவன் மற்றும் நீதியர் சார் முகமது ஷபீக் அடங்கிய அமர்வில் நிலுவையில் வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேரடியாக நியமனம் வழங்க வேண்டும் என்றும் போட்டித் தேர்வுகள் நடத்தக்கூடாது என்றும் தொடரப்பட்ட வழக்குகளானது மட்டும் அந்த தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க கூடாது என்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஆகியவை மீண்டும் நீதியரசர்கள் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது தற்போது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் 2,822 பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வை அறிவிப்பு வெளியிட்டதாகவும் மேலும் அவர்கள் போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த அறிவிப்பானையே தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் ஆனால் கடந்த 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 400 பேர் கடந்த 10 ஆண்டுகளாக காத்திருப்பதாக அவர் வாதங்களில் குறிப்பிட்டார். மேலும் அவர்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தாமல் நேரடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்றும் அவர்களை தனி பிரிவாக கருத வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆஜரான அக்சரத்து கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சிலமணன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பானது உயர்நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவு கட்டுப்படுவதே என்றும் அனைவரையும் சமமாகத்தான் பாவிக்க முடியும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதியரசர்கள் இந்த 400 பேரையும் தனிப்பிரிவாக கருதி பணியிடங்களை காலியாக வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அரசரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இது தொடர்பாக அரசிடம் ஆலோசித்து மனுவாக தாக்கல் செய்ய உள்ளதாகவும் இல்லையென்றால் இந்த வழக்கில் வாதிட தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்தினுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வாதங்களை முன்வைக்கும் போது 2,222 பணியிடங்கள் என்பது உத்தேசமான எண்ணிக்கைதான் என்றும் தேவைப்படும் போது அது அரசு மாற்றியமைக்கும் என்றும் தெரிவித்தார். அனைத்தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் அவர்கள் வழக்கினுடைய விசாரணையை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். மேலும் அன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதியரசர்கள் 400 பேரை மட்டும் போட்டித் தேர்வு நடத்தாமல் தனிப்பிரிவாக கருதி காலியாக வைப்பது குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணையின் போது மூத்த வழக்கறிஞர் காந்திமதி அவர்கள் ஆஜராகி வாதங்களை முடிக்கும் போது போட்டித் தேர்வு நடத்துவது தொடர்பான அரசாணையானது 149 எதிர்த்து வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அந்த வழக்கானது திங்கட்கிழமை தனியார் நீதியரசர் முன்பு விசாரணைக்கு வர உள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நீதியரசர்கள் அந்த வழக்கை தனி நீதிபதி முன்பே நடத்திக் கொள்ளுங்கள் என்றும் தற்போது நீதியரசர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஷர்மிளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.